கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை காரணமாக கோதையார் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடும் நிலையில் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குதா? அது மட்டும் இல்லாம பேச்சுப்பாறை மற்றும் சிற்றார் அணைகள் எந்த அளவுக்கு எவ்வளவு அடி நிரம்பி இருக்குது, அது குறித்த விவரங்களையும் விரிவாக பதிவு செய்யலாம். நிச்சயமாக, கேரளாவில் வடகிழக்கு பருவமழையானது தீவிரமாக பெய்ய துவங்கி இருக்கும் இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இதன் தாக்கம் என்பது அதிகரித்தே வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் ஏற்கனவே கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக பெய்து வந்த அந்த கனமழையின் காரணமாக இங்கு இருக்கும் ஒவ்வொரு அணைகளும் அதே போன்று நீர்நிலைகளும் வேகமாகவே நிரம்பி இருக்கின்றன. அந்த வகையில் தற்பொழுது 2 நாட்களாக பெய்து வரும் இந்த கனமழையால் அந்த மழை நீரை ஒவ்வொரு அணை பகுதியிலிருந்து உபரி நீராகவே வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மாவட்டத்தில் பேச்சுப்பாறை, அதே போன்று பெருஞ்சாணி, சிற்றாறு 1, 2, மாம்பழத்துறை 6, முக்கூடல் உள்ளிட்ட அனைத்து அணைகளும் தற்பொழுது முழு கொள்ளளவை எட்டியிருக்கின்றன. இந்த நிலையில் பேச்சுப்பாறை அணையிலிருந்து மட்டும் 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பாறை அணை 45 அடியை நிரம்பியிருக்கிறது. அதே போன்று 18 அடி கொள்ளளவு கொண்ட சிற்றாறு 1, 2 அணைகளும் 16 அடியை நெருங்கியதைத் தொடர்ந்து அணைகளிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக பேச்சுப்பாறை அணையிலிருந்து மட்டும் 2850 கன அடி தண்ணீரும், அதே போன்று சிற்றாறு அணையிலிருந்து 1050 கன அடி தண்ணீரும் தற்பொழுது உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருவதால் கோதையாறு, தாமிரபரணி ஆறு உள்ளிட்ட ஆற்றின் கரையோர பகுதிகளில் வெள்ளம் என்பது கரை புரண்டு ஓடுகிறது. இதன் காரணமாக கோதையாற்றில் தற்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியுள்ளதால் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியிலும் தண்ணீர் என்பது அதிகரித்து வருகிறது. இதனால் கோதையாறு, தாமிரபரணி ஆறு உள்ளிட்ட ஆற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு தற்பொழுது வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மாற்று இடங்களுக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர். இதே போன்று தொடர்ச்சியாக மழை என்பது பெய்து வருவதால் மாவட்டத்தில் இருக்கும் ஒவ்வொரு நீர்நிலைகளும் தொடர்ச்சியாக நிரம்பி இருக்கின்றன. இதனால் விவசாயிகளும் தற்பொழுது மகிழ்ச்சியாகவே இருக்கின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இது போல பல செய்தி தொகுப்பினை பார்க்க நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.